இல்ல, முதல்ல அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவரிடத்துல பேசி அவரது கருத்தை அறிந்து அதற்கு பிறகு மீண்டும் மற்றவர்களிடத்திலையும் பேசுவோம். சொல்லியிருக்கோம், ஒரு அபிஷியலா வந்து ஒரு கடிதம் இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள அவருக்கு அனுப்பி வைக்கப்படும், தலைமை கழகத்திலையும் கொடுக்கப்படும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். நிச்சயமாக அவரும் இந்த இணைப்பை விரும்புவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வலிமையான அதிமுக கட்டமைப்பதை உணர்வுள்ள எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்வார்கள். இல்ல, அது வந்து அவர் வந்து ஓபிஎஸ்க்கும் சசிகலா அவர்கள் போன்றவர்களுக்கு சொல்லியிருக்காரு. அவரது சொன்ன நேரம் வந்து காலையில, நாங்க எங்களது பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து மாலையில. அதனால நீங்க சில ஊடகங்கள்ல தெரியாம அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி 1-2 ஊடகங்கள் அந்த மாதிரி வந்து போடுறாங்க சமூக வலைதளங்கள்ல, அது உண்மையல்ல. அவர் அது சொன்னது சசிகலா அவர்களுக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சொல்லியிருக்காரு. நாங்க மாலையில அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வரவேற்று திரு அண்ணன் செம்மலை அவர்கள் போன்றவர்கள் எல்லாமே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் அவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறோம். அதை நிச்சயமாக ஒரு பாசிட்டிவா, ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் பரிசீலனை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இல்ல, இப்ப நான் வந்து இவ்வளவு நேரம் நீங்க நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு கேசி பழனிசாமிக்கும் ஒரு புகழேந்திக்குனா நாங்க எந்த காலத்திலேயே வந்து நேரம் போன் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு சேர்ந்துட்டு போயிடுவோம்ல? நான் உங்களுக்கு அதனாலதான் நீங்க உங்க மனசுல இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய இப்ப உங்ககிட்ட சொல்லும் போது கூட துவக்கத்தில் என்ன சொன்னோம், கிளை, நகரம், ஒன்றியம், மாவட்டம், அதுக்கப்புறம் தான் தலைமை கழகமே. கிளை அளவுல இருந்து அந்த இணைப்பு என்பது வந்து நடக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திரு ஓ பன்னீர்செல்வமும் திருமதி சசிகலா போன்றவர்கள் இதுல மட்டும்தான் அவருக்கு அதிகமாக விவாதிக்கிறதோ அல்லது சிந்திச்சு இன்னும் யோசிச்சு அவர் அதை ஒரு முடிவுக்கு வரணுங்கிறதே இருக்கலாம். மற்ற இணைப்புகளுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆட்சேபனை இருக்கும்னு நான் நினைக்கல. வருகிற இந்த டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிற பொழுது இப்போ அந்த கிளை அளவில் இருக்கிறவங்க, ஒன்றிய அளவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுவரை மற்றவர்களுக்காக அவங்க உழைத்திருப்பாங்க. எம்எல்ஏக்காக வேலை செஞ்சிருப்பாங்க, எம்பிக்காக வேலை செஞ்சிருப்பாங்க, கொடி பிடிக்கிறது, கோஷம் போடுறது, கூட்டத்துக்கு ஆள் திரட்டுறது, எல்லா பணியும் அவர்கள் செய்திருப்பார்கள். துரதிருஷ்டவசமாக சென்ற அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பெரிய வெற்றியை அவர்கள் பெற முடியலை. அப்ப முதல் கட்டமாக கிராமங்களில் பூத்துகளில் தூணாக நிற்கிற அவர்களுக்கு பதவியை பெற்றுத்தருகிற வகையில் இந்த வருட இறுதிக்குள் அந்த தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய வலிமையான ஒரு இயக்கமாக அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இருந்து வெற்றி கணக்கு துவங்கப்பட வேண்டும்.